ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்தியான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேத்தலை கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கோங்க. ரவை 1 கப் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் ஓட்ஸ்க்கு 1 கப் ரவை. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடாயை லைட்டாக சூடு பண்ணி அதில் ஓட்ஸ் போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதை வறுத்துட்டு நம்ம ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் அந்த 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேத்தலை இதெல்லாம் சேர்த்துட்டு, உங்களுக்கு இஞ்சி தேவைன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் போடலை. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நிறையாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை ஊற ஊற மாவு கெட்டியாகும். அதனால் தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு. 10 நிமிஷம் இதை மூடி போட்டு நம்ம வச்சுருவோம். அந்த ரவை நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு. இப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எதுக்கு மேலேயும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் நம்ம தண்ணி தெளித்து நம்ம மாவை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பண்ணி விடுங்க. அந்த பபுள்ஸ்லாம் வருது பாருங்களேன். தோசை நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறையா வேணால் நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சா நம்ம ஓட்ஸ் தோசை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை கூட. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை சட்னி கூட தேவையில்லை. அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ வெறும் தோசையை சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.